சென்னையில் இருந்து சார்ஜாவிற்கு விமானத்தில் கடத்த முயன்ற ரூபாய் 97,40,000 மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாலதி. வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு பெருமளவு தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் அதிக அளவு கடத்தி வரப்படுவதாகவும், சென்னையில் இருந்து வெளிநாடுகளுக்கு அதிக அளவு கரன்சிகள் கடத்தப்படுவதாகவும் சென்னை விமான நிலையத்தில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து விமானங்களில் பயணம் செய்ய வந்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை கமிஷனர் உதயபாஸ்கர் உத்தரவின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வந்தனர். அப்போது சார்ஜாவிற்கு செல்ல வந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த வசீம் அக்ரம் வயது 30 என்பவர் செல்ல வந்திருந்தார். அவரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி விசாரணை செய்தனர். அவரை முன்னுக்கு பின் முன்னாக பேசினார். இதையடுத்து அவரை தனியறைக்கு அழைத்துச் சென்று உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது அவர் வைத்திருந்த கைப்பையில் ரகசிய அறைகளை வெளிநாட்டு கரன்சிகள் அதிக அளவு இருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவற்றில் இருந்த கட்டுக்கட்டாக இருந்த சவுதி ரியால் என்பதும் தெரிய வரும். இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து இவரிடம் இருந்து சுமார் 97,46,000 மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருந்தனர். இது தொடர்பாக வசீம் அக்ரமை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர் யாருக்காக இங்கிருந்து கொண்டு செல்கிறார் என்றும், சென்னையில் யார் இவரிடம் இந்த பணத்தை கொடுத்து விட்டார்கள் என்றும், சென்னையில் இருந்து சவுதி ஷார்ஜாவிற்கு எடுத்து சென்று அங்கு யாருக்காக கொடுத்து விடுகிறார் என்றும் இதனை சுங்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மலதி, கூடுதல் தகவலுக்கு நன்றி பூபாலன்.